ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பைலம் எக்கினோடெர்மேட்டா. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஐ ரிக்வஸ்ட் எவ்ரிவன், இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். பார்த்த பிறகு இந்த வீடியோ உங்களுக்கு புரியுது, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எக்கினோடெர்ம்ஸ் எல்லாத்தையுமே மெரைன் அனிமல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது கடல் நீரில் வாழக்கூடியது. எக்கினோடெர்ம்ஸ் வளர்ச்சி அடைந்த நிலையில், அதாவது அடல்ட் ஆர்கனிசம் பார்த்தீங்கன்னா ரேடியல் சிம்மெட்ரிக்கல் வந்து காணப்படுது. அதுவே இந்த லார்வல் ஸ்டேஜாக இருக்கும் பொழுது, இந்த எக்கினோடெர்ம்ஸ் லார்வல் ஸ்டேஜாக இருக்கும் பொழுது அதில் எந்த விதமான சிம்மெட்ரிக்கல் காணப்படுதுன்னா பைலேட்ரல் சிம்மெட்ரிக்கல் வந்து காணப்படுது. இந்த அனிமல்ஸில் எல்லாத்துலேயுமே மீசோடெர்மல் எண்டோஸ்கெலிட்டன் வந்து காணப்படுது. அந்த எண்டோஸ்கெலிட்டன் எதனால் உருவாக்கப்பட்டதுன்னா கால்காரியஸ் அசிகல்ஸ்னால உருவாக்கப்பட்டது. அதனாலேயே இந்த ஆர்கனிசத்தை எக்கினோடெர்மேட்டான்னு சொல்லுவாங்க, அதாவது முள் உடலிகள்னு சொல்லுவாங்க. இந்த அனிமல்ஸ் எல்லாமே எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது மெரைன் வாட்டரில் மட்டுமே வாழக்கூடியது, கடல் நீர்களில் மட்டுமே வாழக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ஆர்கனிசத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கன் சிஸ்டம் இருக்கிறதுனால ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனுக்கு இந்த ஆர்கனிசத்தை உதாரணமாக எடுத்துக்கலாம். இந்த எக்கினோடெர்மேட்டாவுடைய டிஸ்டிங்டிவ் ஃபீச்சர், வேறுபடுத்தக்கூடிய பண்புகள் அப்படின்னு பார்த்தா இதில் வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் இருக்குது. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது என்னென்னா ஆம்புலேக்ரல் சிஸ்டம். மேலும் இந்த ஆர்கனிசத்தில் டியூப் ஃபீட் இருக்குது, அதை போடியா அப்படின்னு சொல்லுவாங்க. போடியா அப்படின்னு என்னது, கால்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கோழி கால்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அமீபால படிச்சிருக்கோம், சூடோ போடியான்ட்டு. அந்த போடி அப்படிங்கிற அர்த்தம் ஃபீட்டுக்கு தான் போடி அப்படின்னு சொல்லுவாங்க, கால்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய டியூப் ஃபீட் அல்லது போடி அப்படிங்கக்கூடிய அமைப்பு எதுக்கு உதவியாக இருக்குன்னா லோகோமோஷனுக்கு உதவியாக இருக்குது. அதாவது இந்த ஆர்கனிசம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போகிறதுக்கு உதவியாக இருக்குது. மேலும் இந்த ஆர்கனிசத்துக்கே ஃபுட்டை கேப்சர் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் ரெஸ்பிரேஷனுக்கும் உதவியாக இருக்குது. அடுத்து இந்த ஆர்கனிசத்தில் கம்ப்ளீட் டைஜஸ்ட் சிஸ்டம் காணப்படுது, அதாவது மவுத் ஆனஸ் ரெண்டுமே இந்த ஆர்கனிசத்தில் இருக்குது. இந்த மவுத்தை எங்கே இருக்குது அப்படின்னா இந்த ஆர்கனிசத்துடைய வென்ட்ரல் சைடில் காணப்படுது. அதே மாதிரி இந்த ஆர்கனிசத்துடைய ஆனஸ் எந்த இடத்துல இருக்குன்னா டார்சல் சைடில் காணப்படுது. இந்த ஆர்கனிசத்தை பொறுத்தவரையிலும் எக்ஸ்கிரேட்டரி ஆர்கன் வந்து இல்லை, ஆப்சண்டாக இருக்குது. அடுத்ததாக நர்வஸ் சிஸ்டம், சென்சரி ஆர்கன்லாம் எப்படி டெவலப் ஆயிருக்குன்னா ரொம்ப புவராக தான் டெவலப் ஆயிருக்கு. எக்கினோடெர்மேட்டாவுடைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அப்படின்னு கூட சொல்லலாம், இதில் ஹார்ட் கிடையாது ஆனால் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்குது. எப்படி இருக்குன்னா ஓப்பன் டைப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் தான் காணப்படுது, ஹார்ட் கிடையாது, பிளட் வெசல் கிடையாது. அடுத்து ரொம்ப முக்கியமானது என்னென்னா இந்த ஆர்கனிசம் மேலா அல்லது ஃபீமேலா அப்படின்னா மேல் தனியாக இருக்குது, ஃபீமேல் தனியாக இருக்குது, இதில் செக்ஸுவல் டைமார்பிசம் காணப்படுது. அடுத்தது இந்த எக்கினோடெர்மேட்டாவை பொறுத்த வரைக்கும் டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் எப்படி இருக்குன்னா லார்வல் ஃபார்ம் காணப்படுது, அதாவது இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் தான் இதில் இருக்குது. இந்த லார்வா அப்படின்னு எடுத்துட்டாவே இதில் பைலேட்ரல் சிம்மெட்ரிக்கல் வந்து காணப்படுது. வளர்ச்சி அடைந்த அந்த முதிர்ச்சியான அந்த அடல்ட் ஃபார்ம் தான் ரேடியல் சிம்மெட்ரிக்கல் வந்து காணப்படுது, ஆனால் லார்வல் ஸ்டேஜில் பைலேட்ரல் சிம்மெட்ரிக்கல் தான் காணப்படுது. ஃப்ரீ ஸ்விம்மிங் லார்வாவாக இருக்கும், அதாவது எந்த இடத்துல வேணால் நீந்தி போகக்கூடிய லார்வாவாக இதில் காணப்படுது. சில எக்கினோடெர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமாக காணப்படுது. உதாரணத்துக்கு ஸ்டார் ஃபிஷ், அதனுடைய அந்த கை போன்ற அமைப்பு, இந்த ஸ்டாரில் ஒரு கை இழந்தால் கூட அது வளர ஆரம்பிச்சுக்கும், இல்லை ரெண்டு கட் பண்ணி போட்டால் கூட வளர ஆரம்பிச்சுக்கும். இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க, இதில் அதிகமாகவே காணப்படுது. நம்ம புக்கில் எக்னோடெர்மேட்டாவுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அஸ்டீரியாஸ், ஸ்டார் ஃபிஷ் அல்லது சி ஸ்டார்னு சொல்லுவாங்க. எக்கினஸ், சி அர்ச்சின். ஆண்டடோன், சி லில்லி. குக்குமேரியா, சி குக்கும்பர். அண்ட் ஃபைனலி ஒபியூரா, பிரிட்டிஷ் ஸ்டார். இது எல்லாமே பைலம் எக்னோடெர்மேட்டாவில் வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ். அடுத்த வீடியோவில் வேறொரு டாபிக்கில் பார்க்கலாம். தேங்க்யூ.